सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थ जातके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு சாதக பாதக பலன்கள் இருக்கா, என்னுடைய ராசிபலன் எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அவங்க வீட்டில் பயன்படுத்தும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, நிறைய பேர் அந்த அன்னபூர்ணேஸ்வரி படம் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது, பைரவர் படம் சார் பாப்பா எவ்வளோ அற்புதமாக இருக்குது, வீட்டில் மாட்டும் போது அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குது. சரி, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டுனா, இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது திருமண பொருத்தத்துக்காகவே நம்ம ஆஃபீஸ் வந்து பிரத்யேகமாக நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. திருமண பொருத்தம் கோயம்புத்தூர்லேயும் சரி, அதே மாதிரி சென்னையிலையும் சரி, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா உடனே பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. ஆக நிறைய விஷயங்கள் இனி நம்மளுடைய சௌகரியத்துக்காக சீக்கிரமாக பார்க்குறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். யோகா சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஜோதிட சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுடைய யூடியூப் முகஹாசேஸ் யூடியூப்லேயும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி நேற்று நாம் கேட்ட கேள்வி, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்பாள், அம்பாளுடைய பேர் பார்த்தோன்னா தேவி பகவதி அம்பாள்னு பேர், துர்கையுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய தந்திர சூடாமணிங்கிற சூடாமணி மந்திரத்தில் வந்து பார்த்துட்டோம்னா அம்பாளுடைய முதுகெலும்பு அந்த இடத்துல விழுந்ததாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பரசுராமரால் நியமிக்கப்பட்ட அற்புதமான இடம்னு சொல்லலாம், ஆதிசங்கரருடைய பகவத் பாதால் பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சக்தி பீடம் 51வது சக்தி பீடமாக, அதாவது தந்திர சூடாமணியில் 51வது சக்தி பீடமாக அந்த பீடம் வந்து சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி தேவி பகவதி அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கண்ணகி அம்பாளை வந்து, அதாவது அம்பாளாக பாவித்து சில கோயிலில் வச்சுருக்கா கேரளாவில். அது எந்த கோயில் நாளைக்கு அந்த பதிலை சொல்கிறேன். அதற்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பாக்ஸில் அந்த உங்களுக்கு அந்த என்ன கோயில் தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில், ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். சபரிமலைக்கு போகும்போது அந்த கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம். சப்போஸ் போயிட்டு வரும்போது கூட அந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அந்த கோயிலுடைய பேர் சொல்லுங்கள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கதை, ஒரு நபர் பார்த்துட்டோம்னா எனக்கு வந்து குரு தேவை, குரு வேணும் குரு வேணும் குரு வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் போய் தேடுற வழக்கங்கள் இருக்கான். சரி, குருவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய குருமார்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா. ஒரு குருக்கிட்ட போகிறாரா, அந்த குரு வந்து இன்னொரு குருவை பற்றி சொல்கிற வழக்கங்கள் இருந்தான். இவர் என்னடா அது, இவர்கிட்ட சொன்னால் இவர் இன்னொருத்தரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குருக்கிட்ட போகும்போது அவர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாராம், இன்னொரு குருக்கிட்ட போகும்போது அவர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாராம். பரவாயில்லையே, சுவாரஸ்யமான நிறையா விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே குருமார்களை தேடி 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 அவர் போயிட்டே இருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவாகவே இருந்துட்டுருக்கான். அப்படி கனெக்டிவாகவே இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் நிறையா விஷயங்கள் கேட்குறாரு. எல்லாரும் சொல்லக்கூடிய கோர்வைகள்லாம் எடுத்துகிட்டு திருப்பி இந்த நபர் உட்காந்து ஒரு குருக்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் பார்க்காத குரு கிடையாது, எல்லா குருமார்கள்ட்டையும் நான் பார்க்குறேன், ஆனால் எல்லா குருமார்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நிர்ணயிச்சுட்டே இருக்கீங்க, என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா உன் மனதை தெளிவுபடுத்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். என்னால் இன்னும் அந்த இறைவனை பார்க்க முடியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், இத்தனை நாள் நீ குருமார்களை பார்த்துன்றிருந்ததே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் இருந்த இறைவனை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட, உனக்குள்ளே இருந்த தேடுதல் அவர்கள் மூலமாக அதை வந்து பார்க்க முடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று பார்த்துட்டுனா உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும்னா இனிமே நீ மற்ற குருமார்களை தேடுறதை விட இனிமே நீ உட்கார்ந்து உனக்குள்ளே போய்ப்பாரு, நிச்சயமாக உங்களுக்குள்ளே வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நான் நிறையா நபர்களை பார்த்துருக்கேன். எதுக்கு இது சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் படிக்கணும் 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 படிக்கணும்னு நிறைய விஷயங்கள் எடுத்து படிப்பாங்க. படிப்பு என்பது ரொம்ப முக்கிய தேவை, நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த படிப்புனோட சேர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தை மெர்ஜ் பண்ணி பாருங்கள்.
ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படினு யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க கூடியதா இருக்கு. நான் அப்படி பல புத்தகங்கள்ல அது வந்து பார்க்க முடியிறது. அல்கெமிஸ்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு புதையலை தேடி போக கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு புத்தகமா இருக்கு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை இதே மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயம் நம்ம மனம் என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்துட்டீங்க அப்படினு சொன்னா அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை முடிஞ்ச அந்த புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சரி, இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 24/10/2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 8ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். காலை 7:09 வரை பின்பு திருவோணம். இன்றைய திதி அஷ்டமி. மதியம் 12:04 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு துர்காஷ்டமி ரொம்ப விசேஷமான நாளாக இந்த தினத்துல உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள்லாம் ரொம்ப விசேஷகரமான நாள். நிறைய பேர் இந்த நவராத்திரி உற்சவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அப்பா 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 எந்த தடங்கும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சதே அம்பாள் அப்படின்னு சொல்லி வேண்டின்னு இருப்பா. கவலையப்படாங்க, உங்கள் பக்திக்கு என்றைக்குமே இறைவன் கூடவே இருந்துட்டு இருக்கார் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டுனா மனசு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். அந்த சொல்லக்கூடிய வழிகளில் நம்ம போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். உங்களுக்கு யாராவது உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கா, அதாவது நம்ம வேலை செய்ய விடாமல் இவா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எதிரி மாதிரியே பாவிக்கிற, எனக்கு வாழ்க்கை நம்ம ஆகவே மாட்டேங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவா கூட நண்பராக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு விஷயத்துக்கு நோக்கி செயல்படுவேல் அது உங்களுக்கு தானாகவே நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு காரியத்தை எடுத்தோன்னா அவனருளாலே வந்தால் வணங்கி இறைவன் தாங்க சார் எல்லாமே அப்படின்னு எதேச்சியாக இன்றைக்கி நிறையா பக்தி புஸ்தகங்களை எடுத்து படிக்கிறது, நிறையா விஷயங்கள் தெரிந்து கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொழில் என்ன 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 என்னென்னு தரனால் தெரியாதவாளு கூட இதுதான் நம்ம எதுவுமே பண்ணக்கூடிய தொழில் அப்படிங்கிறத ஒரு நிர்ணயிச்சு பண்ணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எந்த ஃபோர்ஸ் உங்களை நோக்கி இழுக்கிறதோ, ஒரு இரும்பை நோக்கி மேக்னெட் தானாகவே இருக்கும், மேக்னெட்டை நோக்கி மேக்னெட் தானாகவே இருக்கும். அந்த மாதிரி எந்த தொழில் உங்களை நோக்கி ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். அப்போ நிச்சயம் உங்களுக்கு அது வெற்றிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் ரொம்ப நாள் இருந்த சிந்தனைகள், அது கற்பனைகளாக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருந்துட்டுருக்கு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். மனசில் பயந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, சில விஷயங்கள் மனசு வேண்டான்னு சொல்லும்போது அதை பண்ணாதீங்க. பெரியவங்க வேண்டாம்னு சொல்லும்போது பண்ணாதீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள், அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொன்னான விஷயம். அதை ரொம்ப வருத்தப்பட வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நல்ல காரியம் நல்ல நேரங்கள் இருக்கும்போது அதை முழுசாக அனுபவிக்க முடியாத இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணத்தை நம்ம செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சாகசம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு ரொம்ப நிறையான விஷயங்களை பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிற சைத்தன்யம் அவேர்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகளை தனியாக விட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வழுக்கிற இடங்களுக்கு போகிறதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் திருவாதிர நட்சத்திரத்துக்கு மிருகசீர நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷனான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையும். மிதுனராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற வாழ்க்கெல்லாம் நல்ல கிஃப்டாக வரத்துக்குண்டான விஷயங்கள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கும். நிறைய பேர் பாராட்டுவா.
சில நேரங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு கூட ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமா இருந்திருக்கும். பொலிட்டிக்ஸ்ல இருந்திருக்க வாளுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு சினிமா சம்பந்தமான துறைகள்ல எடிட்டிங் சம்பந்தமா கேமரா சம்பந்தமாக துறைகள்ல இருந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இருக்கும். நான் சவுண்ட் இன்ஜினியரா இருக்கேன். நான் இன்னும் புதிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற வாளுக்கெல்லாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். வெளியில மதிப்பு இருக்கு, வீட்டுக்குள்ள இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள்லாம் செஞ்சுட்டே இருங்க. மதிப்பு மரியாதை தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே எல்லா காரியங்களில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மறைமுகமாக ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளை வச்சுட்டே சொல்லாதீங்க. அதே மாதிரி நைஸாக பேசுவாளே அப்படி பேச வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை மற்றவாட்ட காண்பிக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றிட்டு போனீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி கேட்காத வாட்டை அட்வைஸ் பண்ணாதீங்க. படிப்பு ரீதியாக சர்டிஃபிகேட் சம்மந்தமாக மேலும் நான் படிச்சுன்னு இருக்கேன்னா அதை பற்றிய முழு விஷயங்களில் கவனம் செலுத்தினா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கடனாக இருந்த விஷயங்களில் நீங்கள் தீர்த்துடுவேன். அதே மாதிரி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லும்போது அதை பெருசாக சுவாரஸ்யமாக கேட்காதீங்க. உங்களை பற்றி பின்னாடி போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவா. இந்த தினம் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் ரொம்ப தாமதமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டுருப்போம். அப்படி கிடையாது. அதாவது ரொம்ப விஷயங்கள் யோசிச்சு பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரிவினையாக இருந்துட்டு கூட நண்பராக சேர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பல விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை ரசித்து இந்த தினத்தில் வாங்கி சாப்பிடக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி கம்ப்யூட்டர் ஃபோன் இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சொத்து இடம் பொருள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள், மனைவி குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்காவா. படிப்பில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேல்ப்பா. இத்தனை நாள் நான் உழைச்ச உழைப்புக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி ரொம்ப நாள் நம்ம போட்டு வச்சிருந்த ஆர்டியோ அல்லது எஃப்டியோ அது நிறையா உங்களுக்கு கொஞ்சம் சேரும்போது ஒரு மன திருப்தி, அதாவது பண சேரும்போது உங்களுக்கு ஒரு பலம் கூடக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக, ஒரு கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்தால் கொடுக்குறதா இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதுமாதிரி பிஎச்டி ஆராய்ச்சி கல்வியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே நிறைவான நாள். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்துட்டு இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்துருக்கு. எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்குங்கிற எண்ணத்தோடு செயல்படுவார். அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல நபர்கள் சொல்கிற விஷயங்களை அப்படி உண்மை என்று நம்பிட வேண்டாம். என்ன ஏதுன்னு கேட்டுண்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நமக்கு எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் விடாமுயற்சியோடு இருக்கும்பொழுது வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ காலை வேலையில் என்னடாது இந்த வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். பழசை குடிச்சு புதுசை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு வைக்கிறத பற்றி நிறையா யோசிப்பேன். இனிமேல் சேமித்து வைக்கணும், நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணணும். ஒரு கம்பெனியில் வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் படிப்பு ரொம்ப முக்கியம், நம்ம சாதுரியத்தனம் முக்கியம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயன்படுத்தி அடுத்த அளவுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பர்கள் மேடை பேச்சு, அதாவது பொலிட்டீஷியனாக இருந்துட்டுருக்கவா, மேடை பேச்சு பேசுகிறவா, பட்டிமன்றத்தில் பேசுகிறவா, உபன்யாசம் பேசின்றிருக்கவாளுக்கு அனுகூலியம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். உழைப்பு 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 கேட்ட ஊதியங்கள் கூடி வரும். சாதுரியமாக பேசி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில விஷயங்களில் பார்த்துட்டுனா யதார்த்தமாக பேசுவேன். அப்படி பேசலாமா வேண்டாமா சார், பார்த்து பேசுறது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது சற்று கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது யதார்த்தமாக சொல்லுவோம், அது சில தப்பான முடிவுகள் வரலாம். அதை தப்பாக மற்றவா புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இன்றைக்கி தனுராசி என்பர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கட்டின்ற இந்த வீட்டில் தடங்கள் ஆச்சு, இன்ஜினியர் மூலமாகும்
அல்லது அந்த இடம் மூலமாக சில விஷயங்கள்லாம் நமக்கு அவாளுக்கும் ஒத்து வரலன்ற காரியங்கள்லாம் மாறி திருப்பி அன்னோன்யமாக கூடி வரும். உங்களுக்கு தேவையான சில சந்தோஷமான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது அது மற்றவாளுக்கு சில அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அவளுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் கொடுக்குறதா, அதுக்கப்புறம் கடைசியில் அதை பற்றி உணர்வா, ஆமாம் இவா சொல்கிறது கரெக்டு தாங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுராஜ் என்பர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மரராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் சில விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டிருந்தோம். இன்னும் சில காரியங்கள்லாம் இன்னும் நிறைய 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 சிந்தனைகள் செய்திருந்தோம். அந்த சிந்தனை கேட்ட செயல்பாடுகள்லாம் கூடி வரும்போது நல்ல பழக்கம், இனிமேல் இந்த கெட்ட பழக்கத்தை பண்ணவே படாது அப்படின்னு சொல்லுவோம். அது திருப்பியும் அதையே பண்ணிகிட்டு இருக்கோம். அதை மாற்றணும் மாற்றணும் நினச்சிருந்த விஷயத்தை மனசில் ஒரு திடகாத்திரமாக கொண்டு வந்தோம்னா நிச்சயம் மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்ததை நீங்கள் அனுபவப்பூர்வமாக, உதாரணத்துக்கு பார்த்துட்டுனா ஆரோக்கியம் விஷயங்கள்லையும் சரி, அதுமாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை பத்து பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைப்பேன். நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு அது உதவிபரமாக இருந்துருக்கும். சின்ன சின்ன சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, சோஷியல் மீடியா வழியாக இன்னும் நான் நிறைய விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிருக்கவங்களுக்குலாம் அதை சீக்கிரமாக பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல மாற்றங்கள். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தினத்தில் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான அகலக்கால் வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மாரராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, இந்த காரியங்கள் பண்ணால் சரியா தவறா சரியா தவறான்னு பல தடவை யோசிக்கும் பொழுதே அதில் தெரியாதா அது சரியாக நடக்க போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மனசு சொல்லும், அந்த மனசு சொல்கிறபடி கேட்பில் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். என்னவோ ஒன்று திருஷ்டிப்பட்ட மாதிரியே இருந்துட்டுருக்குப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதுக்கு எப்போவுமே பார்த்துட்டு நம்ம ஆராதனைகள் தெய்வ வழிபாடு எப்போவுமே நமக்கு துணை நிற்கும். அதே மாதிரி மனசில் தோணக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் உங்கள் அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி சின்ன சின்ன பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்னால நம்ம பிரயாணம் பண்ண முடியல, தடங்கள் இருக்குது, சரி அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பில் அதுவும் ஒரு நல்லதுக்காக தான் சொல்லலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்திருக்கும். புதிய பொறுப்புகள் கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய பொறுப்புகள்னால மற்றவாளுக்கு பயங்களும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, இந்த தினத்தில் மகிழ்ச்சிகரமானதாக நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியான நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்றதாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள்லாம் வெற்றியாகும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும்போது மற்றவாளுக்கு புரியாததுக்கப்புறம் நல்லா புரியறதுக்குனாலதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும்போது மற்றவாளுக்கு புரியாததுக்கு அதுக்கப்புறம் புரியக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்களில் உங்கள் மனசில் நினைக்கிறது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்து விட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தில் நம்ம வந்து இந்த ஆஃபீஸில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செல்வங்கள் கூடி வர்றதுக்குண்டான வாஸ்து ரீதியாக, வாஸ்துங்கிறது நம்ம திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் ஹாரஸ்கோப் ரீதியாக பத்தாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவேன். தொழில் ரீதியாக அந்த தொழிலுக்கு பத்துக்கு நாலாம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை பற்றி சொல்லக்கூடியது. அந்த தொழில் ஸ்தாபனங்களில் எந்த கிரகம் சம்மந்தப்படுறதோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஆஃபீஸை வந்து நிறங்களாகட்டும் சரி. உதாரணத்துக்கு நிறையா பேர் கேட்குறாங்க, சார் என் ராசி பிரகாரம் பார்த்துட்டோம்னா ஆஃபீஸில் வந்து என்ன கலர் கொண்ட தீமில் வந்து நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறது உண்டு. அதாவது நான் வந்து ஐவரி கலராக இல்லை மஞ்சளா அல்லது ப்ளூவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு இருக்கக்கூடிய டேபிள் சேர் எந்த திசையை பார்த்து வைக்கணும்னு சொல்லுவா, அதாவது கன்னி மூளைன்னு சொல்கிறது உண்டு. கன்னி மூளைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தென்மேற்கு, இந்த தென்மேற்கில் கிழக்க பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே போன்று உங்களுடைய ஆஃபீஸினுடைய தென்மேற்கு கன்னி மூலையில் வச்சுக்கிறது நம்மளுடைய ஆஃபீஸ் ரூம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேஷ் பாக்ஸ், அந்த கேஷ் பாக்ஸில் வந்து ஜம்பி வீரப்பழம் எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் இதெல்லாம் ஒரு உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு கேட்குறப்ப உண்மையாகவே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா அனுபவப்பூர்வமாக நம்ம பார்க்கலாம். எதை நீங்கள் சிந்தனை பண்ணி அதில் முழு ஆர்வம் காமிக்கிறளோ அது திருப்பி உங்களுக்கு அந்த இயற்கை வந்து ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தொழிலில் முழுமையான ஆர்வம் காமிக்கும்போது நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும்.
அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படினு சொன்னா நிறைய ஆபீஸ்ல நான் பாத்துர்க்கேன் இந்த மீன் தொட்டி வளக்கற வழக்கங்கள் இருக்கு ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் மீன் தொட்டி வளக்கறதுல நான் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனா அந்த மீன் தொட்டி ரொம்ப ஸ்பேஷியஸா இருந்தா தான் அது சௌரியமா இருக்கும் அதுல பாத்துட்டேனா ஸ்பேஷியஸ் இல்லாத அது ரொம்ப சிரமப்பட்டது அப்படினு சொன்னா அது பிரதிபலிக்க கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தனா ஃபவுண்டைன் மாதிரி வெச்சிருந்தா ஆபீஸ்ல எங்க வெச்சிருக்கிறது ஈசான்ய மூலையில வெச்சிருக்கிறது அதாவது நார்த் ஈஸ்ட்ல வெச்சிருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் அப்படினு சொல்லலாம் ஒரு டிஸ்கஷன் ரூம் மாதிரி வெச்சிருக்கிறதா இருந்ததுனா கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி வெச்சிருக்கறோம் அப்படிந்ததுனா வாயு மூலை வட மேற்குல வெச்சிருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் அப்படினு சொல்லலாம் அதுமே டாய்லெட் மாதிரி இருந்தது அப்படினு சொன்னா அதெல்லாம் நீங்க தெற்கு பார்த்த இடத்துல வெச்சிருக்கறதும் அதே மாதிரி பார்த்துட்டனா மேற்கு பார்த்த இடங்கள்ல வெச்சிருக்கறதும் வாயு மூலையில வெச்சிருக்கறதும் நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் ஆபீஸ்லயே கோயில் கட்டலாமா அப்படி நினைச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகா கோயில் கட்டலாம் பிள்ளையார் அத மாதிரி இடம்புரி இடதுபுரி இருக்கக்கூடிய பிள்ளையாரை வெச்சிருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த பிள்ளையாருக்கு தினம் தினம் பூஜைகள் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் சார் ஆபீஸ்ல செல்வன் செலுத்துறதுக்கு என்ன படங்கள்லாம் ரொம்ப விசேஷம் அப்படினு கேட்பா பொதுவா பார்த்துட்டேனா செல்வங்களை கொடுக்க கூடியதெல்லாம் பார்த்துட்டேனா எல்லா தெய்வ வழிபாடும் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி படமும் அது மாதிரி திருப்பதி வேங்கடநாத சுவாமி படம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நான் பெரிய அளவுக்கு படம் வச்சிருக்கேன் சார் தினம் தினம் பூஜை பண்றேன் சார் ரொம்ப நல்லதா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு அங்க ஓம்ங்கிற சாண்டிங் மந்திரம் போடுறது இல்லனா ஒரு மைல்டான மியூசிக் போடுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதுல பார்த்துட்டேல அப்படினு சொன்னா ரொம்ப ஒரு வாத்தியத்திலே விசேஷமான வாத்திய வீணை அந்த வீணை வந்து மங்களகரமான ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது ஆக வீணை அதே மாதிரி பார்த்துட்டேனா மங்கள வாத்தியம்னு சொல்வாங்க அந்த மங்கள வாத்தியத்தை காலை நேரங்கள்ல போடுறது அது ஆபீஸ்ல போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆபீஸ்ல நீங்க வெச்சுக்கலாம் குபேரரோட சின்ன சின்ன சிலைகள் இருக்கு பாத்தீங்களா அதாவது குபேரர் அப்படினா லாஃபிங் புத்தான்னு சொல்வா அந்த லாஃபிங் புத்தாவை வெச்சிருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிக்காக சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்றது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் வெறுமனே இது பண்ணிட்டே பத்தாது உங்க ஜாதகங்கள்ல அதற்குண்டான ஒரு பலன் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா நன்றி